ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, பாபாவின் கதைகளை பயபக்தியுடன் கேட்டாலே வாழ்க்கை அர்த்தமுடையதாகும். ஆன்மீக முன்னேற்றம் அடைய வேண்டுமென்று நினைப்பவர் பாபாவின் கதைகளை பயபக்தியுடன் கேட்க வேண்டும். வேறு முயற்சி ஏதும் இல்லாமலேயே அவர் பரமானந்தத்தை அனுபவிப்பார், வாழ்க்கையை அர்த்தமுடையதாக உணர்வார். வாழ்க்கையில் அடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கும் என்பதில்தான் மனிதனின் வாழ்நாளுடைய அர்த்தங்கள் அடங்கியுள்ளது. அந்த அர்த்தங்களுக்கு தான் ஓடுகின்ற ஓட்டம். அதில் நிதானமாக ஓடுபவர்கள் சில பேர். சிலர் எதற்காக, ஏன் என ஒன்றும் தெரியாமல் ஓடுகிறார்கள். இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும் போது விடிவது அதில் ஓட்டம் மட்டுமே தான் கண்களுக்கு தெரிகிறது. ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு, பரிவு, பாசம் என சிலரின் மனதில் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட சூழலில் என் பிள்ளைகளான நீங்கள் என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகிறீர்கள். நேர்மறை உலகில், நேர்மறையான சூழ்நிலையில் மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம். நேர்மறை உலகம்தான். ஆனால் சில மோசமான எதிர்மறையான குணங்களை நீ கடந்து வருகிறாய். இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் மூழ்கும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது. அவன் உயிர் காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அதுதான் உன் இப்போதைய வாழ்க்கை நிகழ்வு. நீ எதற்கும் பதை பதைக்காதே. என் கை எப்போதும் உன்னை காக்கும். விரைவில் மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்க உன்னை செய்வேன். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன். உன்னில் எப்போதும் நான் இருப்பேன். அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ. நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களை பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். சம்சார பந்தத்தில் சிக்கி இன்ப துன்பங்கள் சுக துக்கங்களிடையே ஊசலாடி கொண்டு அடைய வேண்டிய லட்சியம் எதுவென்றே விளங்காமல் தத்தளிக்கும் எண்ணற்ற மக்களை ருணானுபந்தம் காரணமாகவோ ஏதோ ஒரு காரணத்தாலோ தம்மிடம் வர செய்து அவர்களுக்கு நலன்கள் பல புரிந்து அவர்களை ஆன்மீக சாதனையில் ஈடுபட வைப்பது பாபாவின் முக்கிய பணியாக இருந்தது. என் பொக்கிஷம் நிரம்பி வழிகிறது. வண்டிகள் கொண்டு வந்து அள்ளி செல்லுங்கள் என அறைகூவல் விடுகிறார். அந்த பொக்கிஷத்தின் பெட்டகத்தின் கதவு திறந்தேதான் இருக்கும். அதை பார்த்தும் பார்க்காதது போல் விலகி செல்பவர்களை பார்த்து பாபா ஆதங்கப்படுகிறார். வாலாம்பி ஸ்டேஷன் மாஸ்டர் வந்தபோது பானைகளை கழுவி தலைகீழாக கவிழ்த்து வைத்து கொண்டிருந்தது இதை குறித்தே. பாபாவே, ஒரு கருணை பெட்டகம், அதை நாடி செல்வோம், பயனடைவோம். சாய்க்கு ஒரு திட்டம் உள்ளது. ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காதீர்கள். எப்போதும் அவர் மீது நம்பிக்கை வைத்திருங்கள். நான் இருக்கிறேன் என்று நம்பிய நீ நன்மை செய்வேன் எனவும் நம்பு. யாரிடத்தில் இரக்கம் அதிகம் இருக்கிறதோ அவரிடத்தில் கடவுள் இருக்கிறார். சர்வம் சாய்மயம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்களோ அது நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு இருங்க. சர்வம் சாய்மயம். ஜெய் சாய்ராம்.